அன்பானவர்களே, ஒரு பணக்கார மனிதனை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டேன். அவர் நல்ல பணக்காரர், வீடு கார் வசதிகளெல்லாம் நிறைந்திருந்த ஒரு மனிதன். நன்றாய்த்தான் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இறக்கமும் இருக்குமே, மேடு பள்ளம் இருக்குமே, உயர்வும் தாழ்வும் இருக்குமே. நமக்கு தெரிந்ததுதானே, இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்று ஒன்று இருக்கும், லாபம் என்று ஒன்று இருந்தால் நஷ்டம் என்று ஒன்று இருக்கும், உயர்வு என்று ஒன்று இருந்தால் தாழ்வு என்று ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கை என்றைக்கும் ஒன்று போல் இராது. ஆனால் எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாயிருக்கவும், எந்த நிலையிலும் அவரை நேசிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மனிதன், நல்ல வசதியோட மனிதன், திடீர்னு ஒரு நாள் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டால் அவனுக்கு ஒரு அருமையான நல்ல வீட்டில் தான் இருந்தார். என்னென்ன மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்தாலும், மருத்துவர்கள் வந்து பலவிதமான சிகிச்சைகளில் முயற்சி செய்தாலும் சுகமாகவில்லை. ஆனால் அவருடைய மனைவி, கொஞ்சம் கடவுளுக்கு பயந்த மனைவி, கடைசியாக பல விதங்களில் முயற்சி செய்து சுகம் வராத போது அந்த அம்மா கேட்டாங்க, கணவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, பிழைப்பாரோ பிழைக்க மாட்டாரோன்னு தெரியல, ஒரே குழப்பம் வேதனை. அந்த நிலையில் அந்த அம்மா, ஆண்டவரே, என் புருஷனுக்கு நீங்கள் ஜீவன் தந்தால், என் புருஷனை நீங்கள் சுகமாக்கினால், இந்த வீட்டை விற்று அதில் வருகிற அந்த 1 கோடி ரூபாயை நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன், உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே, உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. இல்லை, பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டார், பொருத்தனை கேட்டார், அவரை சுகமாக்கினார். அவர் சுகமான பின்பு இந்த அம்மா சொல்றாங்க, எங்க நீங்க ரொம்ப சீரியஸா பிழைக்க மாட்டீங்கிற நிலை வந்த போது எல்லா மருத்துவர்களும் கைவிட்டது, நான் இப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், பொருத்தனை பண்ணேன், இந்த வீட்டை விற்று, அந்த வீடு பல லட்சங்கள் கோடி போகிற வீடு, ஆகவே இந்த வீட்டை விற்று அந்த பணத்தை அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று நான் சொன்னேன், பொருத்தனை பண்ணிட்டேங்க, இப்போ ஆண்டவருக்கு கொடுத்துடலாங்க. அவருக்கு கடுமையான கோபம், யாரிடம் கேட்டாய், என்கிட்ட கேட்டியான்ன, என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பொருத்தனை பண்ணுற, இந்த வீட்டை விற்று ஆண்டவர் கொடுக்கணும்னா நீ எப்படி பொருத்தனை பண்ணலாம், சரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணினான். அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணினவர் விளம்பரம் எழுதி போட்டார், இந்த வீடு விற்பனைக்கு. எல்லாரும் வந்து கேட்டாங்க, எத்தனை கோடி சொல்ல போறாங்களோ, எத்தனை லட்சம் சொல்ல போறாங்களோ. அவர் சொன்னார், இந்த வீடு 1 ரூபாய். வீடு எவ்வளவு, ஒருத்தருக்கும் புரியல, வீடு 1 ரூபாயா, வீடு 1 ரூபாய். எல்லாரும் வாங்க முன் வந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள நாங்கள் ஒரு அருமையா செல்லமா ஒரு பூனையை வளர்க்குறோம், அந்த பூனை 1 கோடி ரூபாய். பூனை 1 கோடி ரூபாய், வீடு 1 ரூபாய். ஆனால் பூனை 1 கோடி கொடுத்து வாங்குறவர்களுக்கு வீடு 1 ரூபாய் வாங்கிட்டாங்க. வீடு அது நல்ல அருமையான வீடு வாங்கிட்டாங்க. இப்போ இவர் காணிக்கை எடுத்துட்டு வர்றாரு. எந்த காணிக்கை கொண்டு வர்றாரு, வீட்டை விற்று தானே காணிக்கை கொடுப்பேன்னு சொன்னோம், பூனையை விற்று காணிக்கை கொடுப்போன்னு சொல்லலை, என்ன அறிவாளி பாருங்க. அதனால் இப்போ நம்ம வீட்டை விற்று விட்டோம், நீ பொருத்தனை பண்ணினபடியே 1 ரூபாயை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். பூனையை விற்ற காசு கொடுக்க விட்டோம் பரவாயில்ல, பூனையை விற்ற காசு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏனென்றால் அது பூனை விற்ற காசு, வீட்டை விற்றுத்தானே கொடுப்பேன் நீ பொருத்தனை பண்ணினாய், இப்பொழுது நீ சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று புருஷன் சொன்னான். ரொம்ப ஞானி என்று நினைப்பு. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு அடுத்த விஷயங்கள் ரொம்ப புத்திசாலி மாதிரி நடப்பாங்க. பாருங்க, வீட்டை விற்று அந்த பணத்தை கொடுக்கணும், புத்திசாலித்தனமாக வீட்டை 1 ரூபாய் என்று விற்று ஆண்டவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பூனை 1 கோடி ரூபாய். பூனை பணம் நமக்கு, வீட்டு பணம் ஆண்டவருக்கு, சொன்ன மாதிரியே செய்திடலாம். இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிற அல்ல கள்ளத்தனம், குறுக்கு புத்திங்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. ஆண்டவருக்கு தேவை உண்மை, ஆண்டவருக்கு தேவை நேர்மை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட எல்லா விதமான தப்பான எண்ணங்களெல்லாம் நம்மை விட்டு மாற்றுகிறார் அவர். அதுதான் அவர் கொடுக்கிற மாற்றம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழசுன்னா என்ன, பழைய புத்தி, பழைய குணம், பழைய கள்ளத்தனம், கள்ள தராசு, இதெல்லாம் நம்மளை விட்டு மாற்றுறார். நான் அப்படிலாம் இருந்தேன், இப்போ ஆண்டவர் மாற்றிட்டார். எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் உண்டா? ஆண்டவர் அற்புதமான வார்த்தை சொல்கிறார் உபாகமம் 13 அதிகாரத்தில்,
பதினேழாம் வசனத்தில் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கை கொண்டு. இன்றைக்கு நான் உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கை கொண்டு. அடுத்த வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு, அவர் பார்வைக்கு. உன் பார்வையில் நீ தந்திரமாக காரியங்களை செய்யலாம். உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். என்ன மாதிரி சத்தம்? செவி கொடுக்கணும், செய்யணும், கை கொள்ளணும், கற்பனை, வார்த்தைகளை பார்த்தீங்களா? அவர் சத்தத்துக்கு, அவர் உனக்கு கற்பித்ததை நீ செய்யும்படி அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால், ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். God will multiply, பெருக்கம், ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். உனக்கு வர வேண்டியவைகள் கொஞ்சமாக இருந்தால் அதை ஆண்டு பெருக பண்ணுவார், கொஞ்சத்தை அதிகமாக்குவார். God will give you an increase. இன்னைக்கு பெருகணும்னு நினைக்கிறோம், பெருக்கம் வரணும்னு நினைக்கிறோம், ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் வரல. நமக்கு வர்றதுல எல்லாம் நாம் என்னென்ன விதத்திலெல்லாம் நம்ம பொய் சொல்லி கள்ளத்தனம் பண்ணி கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் அவருக்கு நாம் கொடுக்க அவர் எதிர்பார்க்கிறபடி செய்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? பணம் என்று கையில் வந்துவிட்டால் ஆண்டவர் நமக்கு அற்பமாய் தெரிகிறார். நம்முடைய கையில் பணம் தான் பெரிதாய் தெரிகிறது. ஒரு வியாதி வந்தால் இதெல்லாம் காலி. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எப்படி நீங்கள் ஆண்டவரை மதிப்பிடுகிறீர்கள்? பணத்தை பெரிதாய் மதிக்கிறீர்களா, அல்லது ஆண்டவரை பெரிதாய் மதிக்கிறீர்களா? என் ஆண்டவர் தந்தது தானே இதெல்லாம். ஆசீர்வாதங்களை பெரிதாய் மதிக்கிறீர்களா, அல்லது ஆசீர்வதிக்கிறவரை? ஆசீர்வாதமா, ஆசீர்வதிக்கிறவரா? உண்மை உண்டா? மாய்மாலம் வேண்டாம். உண்மை உண்டா? ஒரு நாள் அவர் நம்மை பார்த்து திறமைசாலின்னு அழைக்க மாட்டார், உண்மையுள்ளவனே அழைப்பாராம். உண்மையுள்ளவனே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமது வாழ்க்கையில் வர வேண்டும். எந்த விஷயத்திலும் சரி. ஆண்டவரே, ரொம்ப அப்படியே ராத்திரி பகலாக யோசிச்சு ஆண்டவர் நமக்கு தந்ததில் ஒரு பத்தில் ஒன்று அவருக்கு கொடுக்க எவ்வளவு மக்கள் யோசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு 8,000 ரூபாய் சேலரி வந்தா ஒரு 800 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் தானே தந்தாரு. நீங்கள் உங்கள் தசம பாகங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றீங்க. இட்ஸ் எ கிராட்டிடியூட் ஆஃபரிங். கர்த்தர் தந்ததற்கு நன்றி சொல்றீங்க. காணிக்க கொடுக்கும்போது எதிர்காலத்தில் என்ன ஆசீர்வதிக்கணுங்கிற விசுவாசத்தோடு கொடுக்குறீங்க. ஆஃபரிங் இஸ் ஃபார் ஃபியூச்சர், டைத்ஸ் வந்து ஃபார் த பாஸ்ட். கடந்த கால நன்மைகளுக்கான நன்றி தான் தசம பாகம். இப்படி தந்தீங்களப்பா, நன்றியப்பா, கொண்டு வந்திருக்கிறப்பா. அப்போ சபைக்கு வரும்போது நம்முடைய தசம பாகங்களையும் கொண்டு வர வேண்டும், காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும். சில ஆட்கள் காணிக்க போட்டால் தசம பாகம் போட மாட்டாங்க, தசம பாகம் போட்டால் காணிக்க போட மாட்டாங்க. அப்புறம் பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும். பண விஷயத்தை பற்றி சொன்னாலே பலர் வருத்தப்படுவார்கள். ஆனால் பணம் தானே இன்றைக்கு நமக்கு தேவை, பெரிய தேவை அல்லவா? எத்தனை குடும்பங்கள் கடனாளியாக இருக்கின்றன. வட்டிக்கு வாங்குவது இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. சுலபமாக யாரை பார்த்தார்களும் கையை நீட்டி பணத்தை கேட்கிறார்கள். ஊழியர்களும் விதிவிலக்கல்ல. என் வாழ்க்கையில் ஒரு பைசா கடன் இல்லை, ஒரு கடன் இல்லாமல் வாழ்கிறேன் என்கிற நிலையில் வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. உண்மையாயிருங்கள், கொடுக்கிறதில் உண்மையாயிருங்கள். கடந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்தவைகள், ஒரு மாதத்தில் முதல் வாரம், சில வேளை ஆட்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். ஸோ ஒரு மாதம் வேலை செய்தவுடனே நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அதில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சந்தோஷமாக கொண்டு வருகிறோம். அது கடந்த காலத்தில் கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக நாம் காண்பிக்கிற நன்றி. தசமபாக நம்முடைய நன்றி, அவர் கிராட்டிடியூட். ஆனால் காணிக்க கூட வரும். அதில் 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் ஒரு காணிக்க கூட வைக்கிறோம். காணிக்க எதிர்காலத்துக்கு அதை விதைக்கிறோம். இது நன்றி தெரிவிக்கிறோம். ஆட்களுக்கு இது புரியாதனால ஏதோ ஒரு 100 ரூபாய் போட்டுட்டா பெரிய காரியத்தை செய்தோம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கடந்த காலத்தில் செய்ததற்கு நன்றி உள்ளவளாயிருங்கள். எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு நம்பிக்கையோடு விதையுங்கள். விதைப்பது காணிக்கை, கொடுப்பது நன்றி. கடந்த கால ஆசீர்வாதங்களுக்காக கொடுக்கிறீர்கள், அது நன்றி. காணிக்கை விதைக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ இருக்கலாம். மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். விதைப்பது கொஞ்சம், அறுப்பது அதிகம். ஸோ ஆண்டவர் எதிர்காலத்தில் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னா நீங்கள் விதைக்க பழகணும்.
உங்க விதைக்கிற அளவு அதிகமாகணும். ஆண்டவர் கிட்ட வந்து கள்ளத்தனம் இல்லை மனுஷங்கிட்ட நம்ம அப்படியே நைஸா தந்திரமா பேசுற மாதிரிலாம் ஆண்டவட்ட வேண்டாம். அப்பாவை ஏமாத்த முடிஞ்சிச்சு யாக்கோபால, அவருடைய அண்ணனை ஏமாற்ற முடிஞ்சிச்சு, மாமனாரை ஏமாற்ற முடிஞ்சிச்சு, ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடிஞ்சிச்சா? இல்லை. உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அதே இடத்துல ஒரு நாள் அதே யாக்கோபு கிட்ட அவங்க அப்பா கேட்டார், உன் பேர் என்ன? அவன் ஏசான்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? அந்த டெக்னிக் இங்கே பலிக்காது அப்படின்னு யாக்கோபுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பாவை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அப்பா கிட்ட கள்ளத்தனம் பண்ணிடலாம், ஆண்டவர்கிட்ட கள்ளத்தனம் பண்ண முடியாது. யாக்கோபுக்கு தெரிஞ்சு போச்சு. சொன்னேன் யாக்கோபு, ஆனால் உங்கள் அப்பா ஒரு நாள் கேட்டாரே, என்ன சொன்னேன்? நான் ஏசான்னு சொன்னேன். தப்பு தானா? தப்பு தான். இப்போ இல்லை ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, ஏதோ தெரியாமல் செஞ்சேன், மன்னிச்சிருங்க. தேர் வாஸ் அ ரெக்கன்சிலியேஷன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரோட ஒப்புரவாயிடுங்க, அவருடைய வார்த்தைக்கு வாழ்க்கையை அர்ப்பணிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, வசனம் சொல்கிறபடி செய்யுங்க. அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வசனத்தை விட்டுறாதீங்க. வசனத்துக்கு வாங்க, வசனத்தின்படி வாழுங்க, கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவர் தருகிற பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன், எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசு என்னை மீட்டார். இயேசு வந்துட்டா வாழ்க்கையில் மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் மாற்றப்பட்டவர்களா? நீங்கள் மாற்றப்பட்டவர்கள் தானா? நீங்கள் மாற்றப்பட்டவர்களா? இந்த பாடலை பாடலாமா? ஆண்டவரே, எங்கள் கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் கடந்த கால பாவங்களை எங்களை விட்டு மாற்றுகிறவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, புதிய மனுஷனாக்குகிறவரே, புது வழியில் நடக்க உதவி செய்கிறவரே, நடத்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக, உங்கள் பார்வையில் நீங்கள் ஒரு நாள் எங்களை பார்க்கும்போது உண்மையுள்ளவன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைப்பது போல நாங்கள் அழைக்கப்பட எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு மறுரூபமான மனிதன், இயேசுவை சந்திக்கிற மனிதன் வாழ்க்கையில் எப்படி மாறுவான், எப்படிப்பட்ட மாற்றம் அவன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதுதான் இந்த பாடல். ஒரு பழைய பாடல் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன், எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசு என்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசனை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவிதங்கீடும், என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவிதங்கீடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா. மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா. என் ஆத்ம மீட்பை அருமையாயே சாண்டவர் எண்ணினதா, சொந்தத்தம் ஜீவனம் ரத்தம் எனக்காய் சிந்தி ரட்சித்தாரே. கார்மேகம் போல் என் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே. சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, தலைமுறை தலைமுறையா வருது தகப்பனுடைய சாபம்,
தாயின் சாபம் சந்ததி சந்ததி எல்லாம் இயேசுவை சந்திச்சிட்டீங்கன்னா அது தொடராது, அது தொடராது. ஜெனரேஷனல் கேர்ஸ்ங்கிறாங்கல்ல, தலைமுறை சாபம், அது தொடராது. இயேசு கிட்ட வந்துட்டு அது முறிஞ்சு போயிடும். ஹி வில் பிரேக் யுவர் கேர்ஸ். அந்த தலைமுறை தலைமுறையா அவங்க அப்பாவுக்கு இப்படித்தான், இவர் இப்படித்தான், எல்லாம் மாத்திடுவார். இயேசு அப்படிப்பட்ட மாற்றம் தருகிறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் தொலைத்தாரே, மன்னித்து என்றும் மறந்து விட்டாரே, மா பரமானந்தம் ரத்தாம்பரம் போல் சிவப்பான இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மயுமாக்கி தஞ்சம் எனக்கீந்தா. நான் ஜலத்தினால் நல்லாவினால் நான் மறுபடியும் பிறந்தேன். என்ன அழகா இருக்கு இந்த பாட்டுல, உபதேசங்கள் எல்லாம் வருது. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினாரு, அடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன். எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டீங்களா? எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்க சொல்றீங்க, வசனத்தின்படி எடுத்தீங்களா? தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, குழந்தை ஞானஸ்தானம் அல்ல, மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நல்ல சத்தியமுள்ள ஒரு சபையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? கல்யாணத்துக்காக எடுக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக எடுத்ததில்லை. ஏசு என் பாவத்தை மன்னித்தார், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆகவே அவருக்காய் வாழ்வேன் என்று கையெழுத்து போடுறதுக்கு அடையாளம்தான் ஞானஸ்நானம். என்ன அருமையா இருக்கு இந்த பாட்டு. நான் ஜலத்தினால் நல்லாவினால் நான் மறுபடியும் பிறந்தேன், தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம், அங்கேயும் சியோன் மலை மீதே ஆனந்த கீதங்களே. நான் போய் சேரப்போற இடம், நான் வாழப்போற இடம் பாட்டு, ஆராதனை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு நான் போக போகிறேன். ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் சூழ அன்பரை பாடி அங்கே காலா காலமெல்லாம் வாழப்போகிறேன். இந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அங்கேயும் சியோன் மலை மீதே ஆனந்த கீதங்களே, ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் சூழ அன்பரை பாடிடுவே. அருமையான சாரால் நவரோஜி அம்மா அவருடைய பாடல், அவங்க பாட்டெல்லாம் அப்படி வசனம் அருமையாக இருக்கும். பழைய பாடல்கள் இன்னைக்கு எத்தனையோ பாட்டு வருது, ஆனால் காலத்தால் அழியாத பாட்டு. அந்த பாட்டில் நன்றி தெரிவிக்கிற பகுதி இருக்கும், பின்மாற்றம் அடைந்தவங்க ஆண்டவரை மீண்டும் ஒப்புரவாகிற வரிகள் இருக்கும், ஊழியம் செய்கிற வரிகள் இருக்கும், ரெண்டாம் வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும், இதெல்லாம் இருக்கும். வருகையை பற்றி ஒரு வரி இல்லாத பாட்டை பார்க்கவே முடியாது. நீங்கள் எந்த பாட்டை பாடுங்க, நீங்கள் எந்த பாட்டை பாருங்கள், சாரால் நவரோஜி அம்மா பாட்டு எல்லாமே. இன்றைக்கி சில பாட்டில் இயேசுங்கிற வார்த்தையே வரல, இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பாடுறாங்களான்னு தெரில, அவர் இவர்னு பாடுறாங்க, இயேசுங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனால் அந்த அம்மாவுடைய பாடலில் துதித்து பாடிட பாத்திரமேனு பாடினீங்கன்னா கடைசியில் ஆண்டவர் இயேசு வருகையை பற்றி தான் இருக்கும். எல்லா பாட்டிலையும் சரி ஒரு வருகையை பற்றி இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு வருகிறார், அதற்கு ஆயத்தப்படத்தான் வசனங்களை கேட்கிறோம். நேரப்போக்குக்காக அல்ல, ஒரு டைம் பாஸுக்காக அல்ல, இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். கடைசியாய் ஒரு முறை, அங்கேயும் சியோன் மலை மீதே ஆனந்த கீதங்களே, ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் சூழ அன்பரை பாடிடுவேன், என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும், என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா, மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா, மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினா. இந்த பாவ இருளை என்ன சொல்ல போன, அந்த குறுக்கு புத்தி, கெட்ட புத்தி, கள்ளத்தனம், திருட்டுத்தனம், இந்த மாய்மாலம், இதெல்லாம் இயேசு மாத்திடுவார், அவரை போல மாத்திடுவார், அவரை போல மாறுவோம்.
நீங்கள் மாற்றப்பட்டவர்களா?